தெலுங்கானா தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்ற வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி நாளை திருப்பதி செல்கிறார். அங்குள்ள விஐபி விருந்தினர் மாளிகையில் தங்கும் அவர் நாளை மறுநாள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தரிசனம் செய்கிறார். அவரது வருகையையொட்டி திருப்பதியில் பாதுகாப்பு பணிக்காக 3000 காவலர்கள் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த பயணத்தின் போது அவர் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்திற்கு சென்று பார்வையிட்டார். அந்த நிறுவனத்தின் தேஜஸ் ஜெட் விமானங்களின் தயாரிப்பு தொழிற்சாலையை பிரதமர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தேஜஸ் போர் விமானத்தில் அவர் பயணம் செய்தார். ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. பல இடங்களில் காலை 7 மணி முதல் வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். ராஜஸ்தானில் மொத்தம் 200 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. இதில் கரண்பூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் குர்மீத் சிங் அண்மையில் மரணமடைந்ததால் அந்த தொகுதியில் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நிலம், மதுபானம், மணல் ஆகியவற்றில் பாரத் ராஷ்டிரிய சமிதி அரசு அதிக அளவு பணம் சம்பாதிப்பதாகவும் பணம் கொட்டும் துறைகளை சந்திரசேகர ராவ் குடும்பத்தினர் தங்களது கைவசம் வைத்திருப்பது ஏன் எனவும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். தெலுங்கானா மாநிலம் நிசாமாபாத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் எந்த அக்கறையும் இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதிலும் பணம் ஈட்டுவதிலுமே பாரத் ராஷ்டிரிய சமிதி முனைப்பு காட்டி வருவதாக தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுமான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வருகிற ஜனவரி மாதத்தில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் குஜராத் மாநில முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் இன்று அயோத்தி சென்று கோவில் கட்டுமான பணிகளை பார்வையிட்டார். முன்னதாக அவர் அயோத்தியில் உள்ள ஸ்ரீ ஹனுமான் கர்ஹி கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். உத்தராகண்ட் மாநிலத்தில் சுரங்க விபத்தில் சிக்கியுள்ள 41 தொழிலாளர்களை மீட்கும் பணி போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அங்குள்ள சில்கியாரா முதல் பார்கோட் வரையிலான பகுதியில் சுரங்கம் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த பணிகளின் போது நவம்பர் 12 நிலச்சரிவு ஏற்பட்டதில் 41 தொழிலாளர்கள் சுரங்கத்தில் சிக்கிக் கொண்டனர். கட்டணமில்லா பேருந்துகளில் பயணம் செய்யும் பெண்களிடம் தேவையற்ற விவரங்களை நடத்துனர்கள் சேகரிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண்களிடம் வயது, மொபைல் எண் போன்ற 15 விவரங்களை சேகரிக்க அரசு உத்தரவிட்டுள்ளதாக கூறுவது அவர்களது தனிப்பட்ட உரிமையில் தலையிடுவதாகும் எனவும் உடனடியாக இந்த செயல்பாட்டை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்தடுத்த கட்டங்களாக நடைபெற்று வரும் 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களிலும் பாஜகவின் வெற்றிக்கு மக்கள் ஆதரவு அளித்துள்ளதாகவும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மாநிலங்களில் பாஜகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தெரிவித்ததைப் போல் தெலுங்கானாவில் பாஜக அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்துள்ளதாக கள நிலவரம் உறுதிப்படுத்தியுள்ளதாக கூறினார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நாளை மாலை 6 மணிக்கு மகாதீபம் ஏற்றப்படுகிறது. இதற்காக இன்று காலை சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு 2668 உயரமுள்ள திருவண்ணாமலை மலை உச்சிக்கு கொப்பரை கொண்டு செல்லப்பட்டது. அதன் பின்னர் தீப கொப்பரைக்கு கோ பூஜை செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து 4500 கிலோ நெய் மற்றும் 1500 கிலோ காடா துணியும் கொண்டு செல்லப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள மணல் குவாரிகளில் வரி ஏய்ப்பு மற்றும் சட்டவிரோதமான பண பரிமாற்றம் தொடர்பாக ஏற்கனவே அமலாக்கத்துறையினர் 3 முறை தொழிலதிபர்களின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்தியுள்ளனர். அப்போது சிக்கிய முக்கிய ஆவணங்களின் அடிப்படையில் இன்று புதுக்கோட்டையில் மணல் குவாரி நடத்தி வரும் தொழிலதிபர் ராமச்சந்திரன் மற்றும் அவரது தொழில்முறை கூட்டாளியான கரிகாலனுக்கு சொந்தமான இடங்களில் 4வது முறையாக சோதனை நடத்தப்பட்டது. அரசு விரைவு போக்குவரத்துக் கழகத்தில் ஓட்டுநர் நடத்துனர் பணிக்கு நேரடி நியமனத்திற்கான எழுத்து தேர்வு கடந்த 19 நடந்த நிலையில் தேர்வு முடிவுகள் வருகிற 27 வெளியிடப்படுகிறது. தேர்வு முடிவுகளை அரசு பஸ் tn.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் எனவும், தேர்வு மதிப்பெண் மற்றும் விடைத்தாள் இணையதளத்தில் வெளியிடப்படும் எனவும் விரைவு போக்குவரத்துக் கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஐயப்ப சீசன் தொடங்கியுள்ள நிலையில் குற்றாலத்திற்கு வரும் திரளான ஐயப்ப பக்தர்கள் அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். ஆந்திர மாநிலத்தில் வருகிற டிசம்பர் 9 விரிவான ஜாதிவாரி கணக்கெடுப்பு பணிகள் தொடங்க உள்ளதாக அம்மாநில தகவல் மற்றும் மக்கள் தொடர்பு அமைச்சர் ஸ்ரீனிவாச வேணுகோபால கிருஷ்ணா அறிவித்துள்ளார். ஆந்திராவில் ஏற்கனவே 2 சோதனை அடிப்படையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பை ஆந்திர அரசு வெளியிட்டுள்ளது. ராஜஸ்தானில் இன்று சட்டசபை தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் ஆளும் கட்சியான காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இந்த நிலையில் அங்குள்ள சிகாரில் உள்ள ஃபதேபூர் ஷெகாவதி போச்சிவால் பவன் அருகே வாக்குப்பதிவு நடைபெற்ற பகுதிகளில் வாக்காளர்கள் மீது மர்ம நபர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணிக்காக போலீசார் குவிக்கப்பட்டனர். கல்வீச்சு நடத்திய மர்ம நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகிறார்கள். பாகிஸ்தான் நாட்டின் கராச்சியில் உள்ள வணிக வளாகத்தில் இன்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் இதுவரை 11 உயிரிழந்துள்ளனர். விபத்து பற்றிய தகவல் அறிந்ததும் மீட்புப் படையினர் விரைந்து சென்று 50 உயிருடன் மீட்டுள்ளனர். மேலும் பலர் வணிக வளாகத்தில் சிக்கியுள்ளதால் அவர்களை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தீ தொடர்ந்து வணிக வளாகத்தின் பிற பகுதிகளுக்கும் பரவுவதால் அதை கட்டுப்படுத்த கூடுதலாக தீயணைப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். 5 ஐரோப்பிய நாடுகள் மற்றும் மலேசியாவைச் சேர்ந்தவர்கள் விசா இல்லாமல் நாட்டிற்குள் நுழைய சீனா அனுமதி அளித்துள்ளது. வரும் டிசம்பர் 1 பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, ஸ்பெயின், மலேசியா ஆகிய நாட்டு மக்கள் விசா இல்லாமல் சீனாவிற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிணை கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் தாய்லாந்தைச் சேர்ந்த 12 பிணை கைதிகள் உட்பட 25 ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு விடுதலை செய்தது குறித்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கருத்து தெரிவித்துள்ளார். அவர் கூறுகையில் இது ஒரு நல்ல செயல்முறையின் துவக்கம் என்றும் மேலும் பல பிணை கைதிகளை ஹமாஸ் அமைப்பினர் விடுவிப்பார்கள் எனவும் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது 20 கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரம் கிரீன்ஃபீல்ட் சர்வதேச மைதானத்தில் நாளை நடைபெறுகிறது. 7 தொடங்கும் இந்த ஆட்டத்தில் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி விளையாடுகிறது. விசாகப்பட்டினத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற 1வது ஆட்டத்தில் இந்தியா வென்று 5 கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னணியில் உள்ளது. அந்தமான் அருகே புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் திங்கட்கிழமை உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் அடுத்த புதன்கிழமை வாக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று வானிலை மையத்தின் அறிக்கை கூறுகிறது. இதனிடையே கடலூர், நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது.